ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம் ப்ரோஸ், நான் தான் உங்களோட விசார் கிராஃப்ட் தமிழ். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ரத்தபூமி எபிசோட் 4 இருக்கோம். நம்ம ரொம்ப நாளாக சர்வருக்குள்ளே வரல, என்னவோ நடந்திருக்கா அப்படின்னு பார்ப்போம். ஆமாம், இது அயன்காலம் மேலேருந்து விழுது. அதே மாதிரி ஜஸ்டாபி ப்ரோ வந்து அயன் ஃபார்ம் கட்டி முடிச்சிட்டார்னு நினைக்கிறேன். இது என்னது? ஓஹோ ஓகே, கம்போஸ்டர் ஃபார்ம். இதுலேருந்து பாப்பி எடுத்து கம்போஸ்டர் ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ இவர் வந்து அயன் ஃபார்ம் கண்டிப்பாக விற்க ஆரம்பிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். இருங்க, ஷாப்பில் போய் போய் பார்ப்போம். அவன் வைக்க ஆரம்பிச்சார் 1 stack ஆஃப் அயன் பிளாக்ஸ் ஃபார் 16 டைமண்ட்ஸ். ஏ அப்பா, மனசை இவ்வளோ வச்சிருக்காரு. சரி, நம்மளோட ஷாப் இது இதுவா? ஆஹா, வித்து போயிருக்கு, பரவாயில்லையே. மிச்சத்தை வந்து நம்ம வேற இதை வைக்கணும். சரி, இதில் அப்படியே இதை வந்து வச்சுருவோம். ஸோ மிச்சத்தை தான் அப்புறமேட்டு வந்து ரீஸ்டார்ட் பண்ணுறேன். பரவாயில்ல, நம்மளுக்கு ஏதாவது நம்மளும் ஏதாவது ஷாப் ஆரம்பிக்கணும் ப்ளீஸ். ஸோ நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷாப் ஆரம்பிக்கணும். ஸோ என்ன ஷாப் பண்ண போகிறோம் அப்படின்றதான் இந்த எபிசோடு. ஸோ வாங்க கைஸ், இப்போ எபிசோட்குள்ள போகலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு புதுசாக ஒரு ஷாப் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் என்ன பண்ணுறது அப்படின்னு ஐடியா இல்லை. ஸோ ஆனால் இப்போதைக்கு வந்து தேவைப்படாது, பட் ஃப்யூச்சரில் தேவைப்படுற மாதிரி ஒரு ஐடியா என்கிட்ட இருக்குது. ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு மாப்பாம் காண போகிறோம். அது ஏன் மாப்பாம் அப்படின்னா, அதில் இருக்கிற பொருள் வந்து இப்போ நம்மளுக்கு தேவைப்படுதோ இல்லையோ ஃப்யூச்சரில் கண்டிப்பாக எல்லாருக்கும் தேவைப்படும். ஸோ அந்த ஃப்யூச்சரில் தேவைப்படுறத வந்து நம்ம சீக்கிரமாக இந்த எபிசோட்லேயும் பிடிச்சிருவோம். அதனால் இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சுக்கேன். ஏன்னா நம்மள்ட்ட சுகர் ஃபார்ம் இருக்குது, அதுக்கப்புறம் மாப்பாம் பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள், தெரியாதவங்க வந்து கூடிய விரைவில் தெரிஞ்சுக்கிங்க. ஸோ அதான் கைஸ், இந்த எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம மாப்பாம் கட்ட போகிறோம். ஸோ அந்த மாப்பாம் வந்து எங்கே கட்ட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைடு இந்த லாஸ்ட் அந்த லாஸ்ட்டுக்கு போனோம் அப்படின்னா அந்த லாஸ்ட்டில் வந்து ஒரு ஓஷன் பயம் இருக்குது. ஸோ அங்கே தான் வந்து கட்ட போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி சில பல வேலைகள் இருக்குது. ஸோ அதை வந்து டக்குனு டக்குன்னு முடிச்சிடலாம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வேலை வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மெயில் வந்திருக்கு. என்ன மெயில் வந்திருக்கு அப்படின்னா, ஜஸ்டாபி ப்ரோக்கிட்ட வந்து நம்மளுக்கு ஒரு மெயில் வந்திருக்குது. என்ன மெயில் அப்படின்னா, ஹே விசார்ட், ஆஸ் ரிக்வஸ்டட் ஐ ஹவ் ரீஸ்டாக் த ஷாப். ஓகே, கோல் ஷாப் வந்து ரீஸ்டாக் பண்ணிட்டாரான் அண்ட் டெலிவர் 2 villages டு சேஃப் பிளேஸ் சம்வேர் இன் யுவர் ஐலண்ட். ஓகே, ஒரு ஐலண்டில் வந்து ஒழிச்சு வச்சுருக்காரு. ஹிண்ட்டு காபுலாம். இப்போ காபுல் ஸ்டோன் நான் போய் எங்கே நான் போய் தருவேன்? ஓகே, அங்கே ஒரு காபுல் ஸ்டோன் இருக்குது. ஏ இல்லை, இங்கே தானே சவுண்டு கேட்டது. இப்போ வில்லேஜ் சவுண்டு கேட்ட மாதிரி. ஓகே, ஓ ஓ ஓ ஓ ஓ ஏய் ஹலோ கைஸ், எங்கே ரெண்டு பேர் இருக்கன்னா? ஏய் வந்துடாதரா வழியே, எங்கே ரெண்டு பேர் இருக்கன்னாரா? நான் ஒருத்தன் தான் இருக்கான். டேய், ரெண்டு பேர் இருக்கீங்களா? ஓகே, ஒருத்தன் இங்கே இருக்கான், அப்போ இன்னொருத்தன் வேறு எங்கேயா இருப்பான்னு நினைக்கிறேன். இருங்க போய் பார்ப்போம். என்னடா அதுக்குள்ளே படு தூங்குற? ஓகே, ஒருத்தன் வந்து இங்கே இருக்கிறான். இந்த இடத்துல இந்த காபுல் ஸ்டோனை வச்சு அடையாளம் வச்சுருவோம். அப்புறம் இன்னொரு காபுல் ஸ்டோன் அந்த இடத்துல பார்த்தேன். ஓகே, அங்கே போய் பார்ப்போம். ஓகே, இங்கே இன்னொரு காபுல் ஸ்டோன் இருக்குது. ஆஹா, அருமை. யோ ஜஸ்டாபி ப்ரோ, விருப்பத்திரியா ப்ரோ நீ? ஏ என்னையா இது? யோ என்னையா இது? சரி, வேற எங்கேயா இருக்கான்னு பாக்குறேன். இருங்க. ஸோ கைஸ், இதுக்கு மேல காபுல் ஸ்டோனியா பில்டிங்லயே எங்கேயுமே இல்லைன்னு நினைக்கிறேன். கடல்லே இல்லையா? ஸோ கைஸ், இங்க பாருங்க, செல் மீ 2 working villages தான் கேட்டிருக்கேன். ஸோ இது வந்து 2 ஜஸ்டாபிடாக்குதான் வருது. ஓகே, ஸோ அவர் வந்து ஏமாத்திட்டாரு கைஸ். நம்மகிட்ட வந்து ஒரே ஒரு வில்லேஜர் தான் அனுப்பியிருக்காரு. இப்போ நம்ம எப்படி அவருக்கு பேமெண்ட், பாதி பேமெண்ட் அனுப்புவோம், பாதி 2.5 times அனுப்புவோம், 2.5 times அனுப்புவோம், என்ன ஒரு வில்லேஜரை காணும்? என்ன கைஸ் இது? ஸோ சேட் கைஸ். இல்லை வேற எங்கேயோ ஒழிச்சு வச்சிருக்காரான்னு பார்த்தா வேற எங்கேயுமே காபுல் ஸ்டோனே இல்லையா என் பேசல? வேற எங்கேயா காபுல் ஸ்டோன் இருக்கு? சரி கைஸ், ஸோ அவர் வந்து நம்மளை ஏமாத்திட்டாரு, அது அப்படியே தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, சரி இருங்க, 1-2 times போய் செக் பண்ணி பார்ப்போம். கைஸ் எங்கேயுமே இல்லை கைஸ், இவன் ஒரே ஒரு வில்லேஜர் தான் கைஸ். இது ஒத்துக்கப்படாது. ஜஸ்டாபி ப்ரோ, நீங்கள் எங்களை ஏமாத்தி விட்டீர்கள், இதெல்லாம் ஒத்துக்க முடியாது. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வில்லேஜர் தான் இருக்கான். ஸோ கைஸ் சைன் வந்து போட்டாச்சு. ஸோ என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா, ஹே ப்ரோ, யூ டிடன்ட் சென்ட் மீ 2 villages, திஸ் இஸ் நாட் ஜென்டில்மேன் பிஸ்னஸ், கிவ் மீ மை வில்லேஜர் அப்படின்னு சொல்லி சைன் வச்சாச்சு. ஸோ அவர் இன்னொரு வில்லேஜர் வந்து நம்மளுக்கு மறுபடியும் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணிட்டோம், நம்ம அதுக்கப்புறம் வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க, ஏன் ப்ரோ நீங்கள் வந்து அயன் பிகாஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா. ஸோ ஓகே, ஸோ அந்த என்சாண்டிங் டேபிள் அது பக்கத்தில் போயிடுவோம் சொல்லுங்க. ஸோ கைஸ் இந்த என்சாண்டிங் டேபிள் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தான் பில் பண்ணோம். ஸோ போன வீடியோ இந்த வீடியோவில் வர வேண்டியது இதெல்லாம். ஸோ அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து மைக் ஆன் பண்ணாமே பேசிட்டேன். அந்த வேறு என்டையர் வீடியோவும் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா நான் அங்கிட்ட இங்கிட்ட ஓடிட்டு இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதை கட்டினதை வந்து என்னால் வீடியோ போட முடியல. ஸோ அதை வந்து அப்படியே விட்டுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் ரெக்கார்ட் பண்ணுறது தான் இந்த வீடியோ. ஸோ 4th video வந்து ஆக்சுவலாக 5th video வந்துருக்க வேண்டியது, மைக் ப்ராப்ளம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த என்சாண்டிங் டேபிள் நம்ம தான் பில் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து அதை வச்சு தான் நான் வந்து எல்லாத்தையும் என்சாண்ட் பண்ணேன். ஸோ அதனால தான் வந்து என்னோட எக்ஸ்பி வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சி. ஸோ அதுக்கப்புறம் வந்து இதோ இந்த பிக்கேக்ஸ் தான் நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன்.
ஸோ நான் வந்து எப்சியன்சி 4 வந்தது, சரி பரவாயில்லன்னு எடுத்துட்டேன். பார்த்தா ஃபார்ச்சூன் 2 வந்தது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க டைமண்ட் கிடச்சிது கைஸ் மைனா மைனிங்கில். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 61 டைமண்ட்ஸ் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நான் வந்து இன்னொன்று வந்து மைனிங் ஷாஃப்ட்டும் கண்டுபிடிச்சேன். ஸோ அதையும் நான் வந்து உங்களுக்கு போய் காட்டுறேன். ஸோ அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட்ஸ் வந்து இருந்தது, ஆனால் என்னால் வந்து மைன் பண்ண முடியல. ஏன் அப்படின்னா நம்மளோட பிக்காக்ஸ் இல்லை. ஸோ ஃபார்ச்சூன் பிக்காக்ஸில் மைன் பண்ணால் தான் நல்ல பிக் இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மைன் பண்ணாமல் எப்படி வச்சிட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பி ஏற்றிட்டு நான் போய் நெதரில் போயிட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பி ஏற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம போய் மறுபடியும் அந்த பிக்காக்ஸை வந்து என்சாண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இது பண்ணுவோம். ஸோ நான் போயிட்டு நெதரில் போய் கொஞ்சம் எக்ஸ்பி ஏற்றிட்டு வரேன். Many months later. So guys, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட குவார்ட்ஸ் மைனிங் செஷன் வந்து ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு 1.5 ஸ்டாக் கிட்ட அயன் பிக்காக்ஸ் ஃபுல்லாக உடஞ்சி போச்சு. இதை மட்டும் நான் வந்து டைமண்ட் பிக்காக்ஸில் ஃபார்ச்சுன் வச்சு பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக ஒரு 4 ஸ்டாக் கிட்ட குறைச்சிருக்கோம். பட் என்ன பண்ணுறது, நம்மகிட்ட அந்த நேரத்தில் இல்லையே. ஓகே, ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா நம்ம போயிட்டு நம்மளோட டைமண்ட் பிக்காக்ஸ் பூஸ்ட் செஞ்சு அதை வந்து என்சாண்ட் பண்ணிட்டு அதை அப்படியே இது பண்ணிடலான்னு பார்த்தேன். இங்கே ஓகே, அங்கே வந்து குவார்ட்ஸ் இருக்குது. ஓகே டன், டைமண்ட் வேணும், டைமண்டு ஓகே டன். சரி இப்போ நம்ம என்சாண்டிங் ரூமுக்கு போயிட்டு வாங்க பார்க்குறேன். இந்த இடத்துல ஒரு கிராஃப்டிங் டேபிள் வைக்க மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ தான் நான் இப்போ நான் வருது. ஸோ இந்த இடத்துல ஒரு கிராஃப்டிங் டேபிளை சும்மா வச்சுருவோம். ஓகே பர்ஃபெக்ட், எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ வந்து ஒரு டைமண்ட் பிக்காக்ஸ் மட்டும் ஒன்று டக்குன்னு ரெடி பண்ணிப்போம். ஒரு டைமண்ட் பிக்காக்ஸ் ரெடி பண்ணிட்டேன். கடவுளே, அன்பிரேக்கிங் த்ரீ நம்மளுக்கு எப்போ எது வேணுமோ அப்போ அது வராதுன்னு நினைக்கிறேன். ஆனால் பாருங்களா, சில்க் டச் கொடுக்குறீங்களா? ஐயோ கடவுளே, நல்ல ஒரு பிக்காக்ஸ் சூப்பர் கைஸ், வேறு லெவல். இது போதும், சில்க் டச் எஃபிஷியன்சி 4 இருந்தால் போதும். நம்ம அப்புறமேட்டு அன்பிரேக்கிங் த்ரீ நம்ம வேறு ஒரு பிக்காக்ஸ் செஞ்சுக்கலாம். ஓகே, நம்ம எப்படி இப்போ எப்படி இன்னொரு பிக்காக்ஸ் செய்யணும். ஸோ இந்த பிக்காக்ஸ் வந்து நம்ம இந்த பிக்காக்ஸ் ரிப்பேர் பண்ணுறதுக்கு. ஸோ இதையும் இதையும் தூக்கி போட்டோம்னா ஐயோ வேறு என்சாண்டிங் காஸ்ட் வேறு ஏறிட்டே போகுது. ஓகே, ஸோ நம்ம மட்டும் வந்து இப்போ ரெண்டு பிக்காக்ஸ் இருக்குது. சூப்பர், இது வந்து ஃபார்ச்சூன் பிக்காக்ஸ், வந்து சில்க் டச் பிக்காக்ஸ். ஓகே ஓகே, இது வந்து சில்கி, இது வந்து சில்கி. ஓகே சில்கின்னு வச்சுப்போம். ஸோ இது வந்து ஃபார்ச்சூன். ஓகே அதுலேயும் அப்பாஸ்ட்ரஃபி போட்டு வச்சிருக்கேன். அப்பாஸ்ட்ரஃபியா என்னவோ போட்டு வச்சுருக்கேன். ஓகே, இப்போ நம்ம போய்ட்டு அந்த மூணு டைமண்ட் ஓர் எல்லாத்தையும் போய் டைமண்ட் மைன் பண்ணுவோம். ஸோ அந்த மைன் ஷாஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எண்டில் ஏதோ இந்த பிளாக் இந்த இதில் தான் அந்த மைன் ஷாஃப்ட் இருந்துச்சு. ஸோ இது சும்மா அப்படியே மைன் பண்ணிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மைன் பண்ணிருந்தேன். ஸோ அந்த அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைன் ஷாஃப்ட் வந்து நான் கண்டுபிடிச்சேன். ஸோ கண்டுபிடிச்சிட்டு நம்மளுக்கு வந்து ஸ்டிங்கு தேவைப்படுது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிங்குக்கு வந்து நான் இங்கேருந்து ஸ்டிங் எல்லாத்தையும் ஆட்டே போட்டேன். ஸோ அப்படி தேடிட்டு இருக்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டைமண்ட் ஓர், ஸோ இங்கே இருக்கல, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த பிக்காக்ஸ் இல்லை. ஸோ டைமண்ட் பிக்காக்ஸ் வந்து இல்லை. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சில்க் டச் பண்ணிருக்கேன். ஸோ எல்லாத்தையும் நம்ம வந்து சில்க் டச் பண்ணி எடுத்து போயிடுவோம். ஓகே, அதுக்கப்புறம் இந்த டேரக்ஷன் எங்கேயோ வந்து மறுபடியும் இங்கே ஒரு டைமண்ட் ஒர்க் பார்த்தீங்களா? ஸோ இங்கே ஒரு டைமண்ட், எங்கெங்கெல்லாம் டைமண்ட் ஒர்க் இருந்துச்சோ அங்கெல்லாம் வந்து நான் ஒரு டார்ச் வச்சுட்டு வந்துட்டேன். டே ஒரே ஒரு டைமண்ட் தானா? டே ப்ளீஸ் ராஹா, நிறையா கொடுக்குடா ப்ளீஸ் ராஹா. டே ஒன்றே ஒன்று தானா? அட பாவிஸ். ஏ மோர் ப்ளீஸ். ஆஹா, எத்தனை டைமண்ட் ஒர்க் இருக்குது இப்போதைக்கு? 6 டைமண்ட் ஒர்க் இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் வந்து இங்கே. ஸோ இந்த டைமண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆச்சரியமாக போச்சு, என்னடா இவ்வளோ டைமண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து 14 இந்த இடத்துல 8 இருந்திருக்கு. அப்புறம் இங்கே டைமண்ட் கொட்டி கிடக்கு கைஸ். அப்படியே கொட்டி கிடக்கு, கொட்டி கிடக்கு. ஆஹா, நல்ல வேலை தோண்டி பார்த்தேனே, இல்லைன்னா என்ன பண்ணுறது? சூப்பர். அப்புறம் அவ்வளோதானா? தலைக்கு மேலே ஒன்று. ஏ ப்ளீஸ்ரா, ஒரே ஒரு டைமண்ட் கொடுத்து ஏமாத்தீங்களா? ப்ளீஸ்ரா ப்ளீஸ் அடி, நிறையா கொடுங்கடா. ஸோ கைஸ், அவ்வளோதான் கைஸ் டைமண்ட்ஸ். 19 டைமண்ட் ஓர் தான் கிடச்சிருக்கு. ஸோ இந்த 19 டைமண்ட் ஓரை வந்து சில்க் டச் வச்சு பிக்காக்ஸ் வச்சு சில்க் டச் பிக்காக்ஸ் வச்சு டைம் மைன் பண்ணிட்டு அதை வச்சு இப்படி உடைக்கிறதே ஒரு ஒரு தனி இதுதான் கைஸ், சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஓகே, ஃபார்ச்சூன் வச்சு உடைப்போம். ஐயோ டைமண்ட் உள்ள தூக்கி வச்சிடும், அப்போ தான் எவ்வளோ இருக்குன்னு தெரியாது. ஓகே, ஸோ எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 19 டைமண்ட் ஓர் உடைச்சிருக்கோம். ஸோ எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெஸ் பண்ணுங்க கைஸ். ஸோ 3, 2, 1, 1 நான் வந்து ஒரு 34 சொல்கிறேன். 38 க்ளோஸ். ஓகே பரவாயில்ல, 38 டைமண்ட்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ ஜஸ்ட் அப்படி ப்ரோ, நீங்கள் ஏமாத்திடுங்க, நான் உங்களை மன்னிக்கவே மாட்டேன். ரீஃபில் பண்ணியாச்சு கைஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வச்சிடும். ஓகே பர்ஃபெக்ட், எல்லாத்தையும் ரீஃபில் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 4 ஸ்டாக்ஸ் ஃபார் 2 டைமண்ட்ஸ் வச்சாச்சு. ஸோ இதில் வந்து எத்தனை இருக்குது? 1, 2, 3, 4. ஸோ இங்கே இன்னொரு 4 இருக்கா? ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நான் மிடில் இன்னொரு 4 நேரத்தை வந்து அதுக்கப்புறம் வச்சிடறேன். ஸோ கைஸ், இப்போ வந்து நம்ம பழையபடி நம்மளோட இதை ஐடியாவுக்கு வந்து நம்ம மாப் ஃபார்ம் பேஸுக்கு வந்து கட்டுறதுக்கு போவோம். ஆமாம், ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நான் வந்து அங்கே வந்து உங்களை பார்க்குறேன். ஸோ கைஸ், இதெல்லாம் கைஸ் இதான் கைஸ் நமக்கு தேவை. ஸோ மிச்சம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ மிச்ச தேவையான பொருட்கள்னால் பில்டிங் பிளாக்ஸ் தான். ஸோ அது வந்து இந்த செஸ்ட்டில் இருக்குது, அப்புறம் வந்து கொஞ்சம் இந்த செஸ்ட்டில் இருக்குது.
நம்ம அப்புறமேட்டு எடுத்துப்போம். ஸோ இப்போ எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நேராக இந்த அந்த இதை தாண்டி நம்ம போக போகிறோம். ஸோ ஒரு நிமிஷம் நான் காட்டுறேன் அங்கே போயிட்டு. ஸோ கைஸ் ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த இடம் இருக்குல்ல, ஸோ இந்த இடத்துக்கிட்ட இருந்து தான் நம்ம வந்து அந்த இதை கட்டலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணேன். ஸோ இதுலேருந்து ஒரு 10 பிளாக்ஸ், ஸோ கரெக்டாக அந்த எஜ்லேருந்து இன்னும் ஒரு 10 ஐயோ போச்சுரா ஐயோமா நல்ல வேலை. ஓகே ஸோ இந்த எஜ்லேருந்து ஒரு 10 பிளாக்ஸ் கிட்டே நம்ம வந்து இந்த நெதர் ராக் யூஸ் பண்ணி நம்ம அந்த சைடு போயிட்டோம்னா நம்மளுக்கு வசதியாக இருக்கும். ஸோ ஓகே ஸோ இந்த இடத்துல தான் நம்ம கட்ட போகிறோம். ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கொஞ்சம் தூரம் ஹைட் மேலே போயிட்டு அதுக்கப்புறம் வந்து இங்கே ஒரு சின்ன பேஸ்மெண்ட் கட்டிட்டு அதை தான் பேஸ்மெண்ட் வச்சு கட்ட போகிறோம். ஸோ ஒரே நிமிஷம் நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா முடிச்சாச்சு. ஸோ வந்து நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். ஸோ இதையும் ஸ்லாப்ல வச்சு கட்டக்கூடாது. ஸோ இந்த லேயரில் ஸ்லாப் கட்டிக்கணும். நான் வந்து ஒரு லேயர் தப்பாக வச்சதுனால இதுக்கு மேலே கட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்படியே பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் வந்து கீழே இருக்கணும். ஸோ அதை வந்து பண்ணிடலாம் இப்போ. ஸோ கைஸ் இப்போ வந்து எங்கெங்கே தண்ணி ஊற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று சொல்லுங்க, எல்லா வாட்டர் பக்கெட் எடுத்துப்போம். ஸோ ஓகே ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எங்கெங்கெல்லாம் இந்த சைடில் மட்டும் எங்கெங்கெல்லாம் பிளாக் இருக்கோ அந்த பிளாக் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தண்ணியை ஊற்றணும். ஸோ எக்கச்சக்க தண்ணி தேவைப்படுது. ஸோ எல்லாத்தையும் நான் முடிச்சுட்டு நான் வந்து பார்க்குறேன் கைஸ். ஓரோ கைஸ் பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு ட்ரைடன் இருக்காங்க கைஸ். ஒரு ட்ரைடன் நம்மளை போட்டு அடினு அடிக்கிறான். எங்கே இருக்கான் அவனை அடித்து ட்ரைடன் கிடைக்குது அப்படின்னு பார்க்கலான்னு பார்க்குறான். ஓகே இங்கே இருக்கிறான், ஆனால் மரணை போட்டு போடுறான். அதுதான் பிரச்சனை. ஒரு நிமிஷம் இருங்க, எல்லாத்தையும் தூக்கி உள்ள வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒரு நிமிஷம் இருங்க, வெறும் இந்த ஸ்வாடையும் ஸ்வாப்பாடையும் மட்டும் வச்சுட்டு, ஏன்னா பெட் இங்கே தான் இருக்குது, தொலைஞ்சு போனால் இதோட போட்டோம் அப்படின்னு. எங்கே இருக்கான் இவன்? ஹலோ ஃபெலோ, ஓகே எம்மாடி இங்கே இருக்கான். ஹலோ ப்ரோ, எம்மாடி சாவடி இருடா, பக்கத்தில் வரண்டா இருடா. இவன் சின்ன பாயலா என்ன? ஹே ப்ரோ, ட்ரைடன்ட் கிடச்சிச்சு கைஸ், ட்ரைடன்ட் கிடச்சிச்சு கைஸ். ஓ மை காட், வேற லெவல். நல்ல வேலை அவனை போய் அடித்தோம், இல்லைனா என்ன ஆகுறது? ட்ரைடன்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது, அதை எப்படி ரிப்பேர் பண்ணுறது இல்லை. ட்ரைடன்ட் எப்படி ரிப்பேர் பண்ணணும்னு தெரிஞ்சா கமெண்ட்ஸ் சொல்லுங்க ப்ளீஸ். ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதையும் முடிச்சாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த பிளாக்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம திரும்பவும் வந்து ஒரு பிளாக் கீழே இருக்கணும். காண்டாக தான் என்ன பண்ணுறது. ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இது முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ வந்து கலெக்டிங் சிஸ்டம் பண்ணோம். ஸோ கலெக்டிங் சிஸ்டமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல வந்து மேக்மா டியூப் வருவோம். ஸோ அதை விட்டுட்டு ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்கேயும் அப்புறமேட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து இதுவும் இதை நம்மளுக்கு தேவை. ஸோ இந்த ரயில வந்து இந்த ஓரத்தில் இப்படி போட்டு ஸோ இதை வந்து இங்கே வச்சுட்டு ஒரு நிமிஷம். ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் வந்துச்சா? ஸோ அவ்வளோதான். ஸோ இது மேலே இப்போ வந்து நம்ம ஒரு மைண்ட் காட் ஹாப்பர் இங்கே காப் இங்கிறது இங்கே இருக்கா? ஸோ தூக்கி இந்த இடத்துல வச்சுட்டு வச்சாலே ஓட ஆரம்பிச்சிச்சு. ஸோ அவ்வளோதான் நம்மளுக்கு. இரா 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 இப்போ ஓடாதரா, இரா 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 அப்ளீஸ்ரா அப்பாடா ஐயோ அதை ஹாப்பர் எடுக்க முடியே. ஓகே ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாத்தையும் முடிச்சாச்சு கைஸ். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த மேலே வந்து இந்த இதை வச்சுட்டு ஸோ இப்போ மேலே போயிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றுற வேலை தான். ஸோ அதை மட்டும் முடிச்சிடலாம், ஒரே விஷயம் இருங்க. ஓகே ஸோ பார்த்தீங்கன்னா வந்து மொத்தத்தையும் எல்லாத்தையும் அடிப்படுது அடிப்படுது. ஓகே எல்லாத்தையும் முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து இப்போ என்ன பண்ணணும்னா இந்த ஓகே ஸோ வந்து கரெக்டாக சென்டருக்கு போயிடுவோம். ஸோ இதுதான் சென்டர் பிளாக்கு. ஸோ இது அப்படியே உடச்சிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா இந்த ஓக் ஃபென்ஸ் எடுத்துகிட்டு இதுக்கு நடுவில் இப்படி வச்சிடணும். ஸோ 1, 2, 3 அப்புறம் 1 ஐயோ வைக்க முடியல. ஓகே வச்சிட்டேன் 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 வச்சிட்டேன். ஸோ இது இது இதில் தேவைப்படாது. ஸோ அவ்வளோதான் கைஸ். இப்போ எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி விட்டுறணும். ஓகே ஓப்பன் ஓகே ஓப்பன் பண்ண முடியாதா? செய்கிறா ஐயோ எல்லாத்துலேயும் அடிவாங்க. ஓகே எல்லாத்தையும் வந்து ஓப்பன் பண்ணி விட்டுறணும். ஓகே ஓகே நான் செட் போயிடுறேன். ஓகே ஸோ எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி விட்டேன். ஏய் இங்கே நல்லா பிளாக்கு. ஓகே டன். ஸோ அவ்வளோதான் கைஸ். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து மேலே தப்போனோம். ஐயோ என்ன இப்படி அடி விடுது ப்ளீஸ். ஓகே அப்பாடா. ஸோ கைஸ் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த வேலையை இது ரெஸ்டோரண்ட் வேலை தான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஈஸி தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாப்பர் கிளாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் கட்டணும். ஸோ இதான் வந்து கில்லிங் சாம்பர் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இதுக்கு மேலே வந்து இதுக்கு மேலே வந்து மாப் எங்கே ஸ்பான் ஆக போகுது அந்த பிளாட்ஃபார்ம் மட்டும் ரெடி பண்ணுற வேலை முடிஞ்சது. ஸோ அதை அது பண்ணதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஒரு டார்ச் வச்சிடணும். ஸோ அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறமேட்டு வந்து இப்போது இதை வந்து அப்படியே சுற்றி க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இதை வந்து அப்படியே ஃபுல்லாக வந்து இப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு டன். ஸோ இப்படி க்ளோஸ் பண்ணிட்டு இதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்பென்சர் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி இப்படி வச்சிடணும். ஸோ ஓகே ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ மறுபடியும் வந்து 9 பிளாக்ஸ் போனோம். ஸோ இது 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஸோ அதேமாதிரி அந்த சைடு. ஸோ எல்லா சைடும் அதுமாதிரி கட்டிட்டு வரேன். ஸோ கைஸ் ஃபஸ்ட் லேயர் முடிஞ்சிச்சு. ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பிளாக் மேலே வச்சு இன்னொரு பிளாக் வந்து மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பென்சர். ஸோ இந்த எப்படியாவது வேலை செஞ்சது, நான் கீழே ஆஃபே பண்ண முடியாது, சரி ஏதோ ஒன்று. ஸோ அதுக்கப்புறம் அந்த அப்சர்வர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் மேலே ஃபேஸ் பண்ணுற மாதிரி வைக்கணும். ஸோ அதுக்கப்புறம் இதே தான். ஸோ கைஸ் இதே தான் மறுபடியும். ஸோ வந்து இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு 6 டிஸ்பென்சர் இருக்குது. ஸோ 6 டிஸ்பென்சர் இருக்கனால நான் வந்து மறுபடியும் இன்னொரு
ஆறு லேயர் வரைக்கும் நான் போக போகிறேன் டிஸ்பெண்ட் இந்த இதை. ஸோ ஆறு லேயர் நீங்கள் கட்டிட்டு நான் உங்களை வந்து பார்க்குறேன். அதை வந்து நீங்கள் டைம் லாப்ஸில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ப்ளீஸ். கைஸ் பாதி முடிச்சாச்சு. ஸோ அதை வந்து நான் அப்ரமேட் பண்ணலான் இருந்தேன். ஸோ அதுக்குள்ளே ரேஜ் ப்ரோ வந்தார். ஸோ அதுக்குள்ளே வந்து இந்த இதெல்லாம் டெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஸ்டோன் பட்டன் இருக்கா அப்படின்னு டெஸ்ட் பண்ண சொன்னேன். இட் ஹாஸ் நத்திங். ஆஹா ஓகே. ஆ ஆஹா அருமை அருமை அருமை. ஆஹா எதுலேயோ தப்பு பண்ணிட்டேன் கைஸ். ஏதோ ஒரு பிளாட்ஃபார்மில் தப்பாக கட்டியிருக்கேன். அந்த மூணாவது பிளாட்ஃபார்மில் ஏதோ தப்பு இருக்குது. ஓ மை காட் பத்து. ஓகே கைஸ் பர்ஃபெக்டாக இருக்காது. அவருக்கு ஒரு தேங்க்ஸை போட்டு விட்ருவோம். அதுக்கப்புறம் நான் மேலே போயிட்டு அந்த ரெஸ்ட்டையும் முடிச்சு விட்டுறேன். ஸோ கைஸ் ஃபுல்லாக வந்து முடிச்சாச்சு. ஸோ இந்த இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏஎஃப்கே பிளாட்ஃபார்ம் பண்ணணும் இன்னும் மேலே. ஸோ அது மட்டும்தான் இந்த வேலையில் இன்னும் இன்னும் முடிச்சிருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக எல்லாத்தையும் முடிச்சாச்சு. ஸோ வந்து பக்காவாக ஒர்க் ஆகிட்டு இருக்குது. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லா வாட்டரும் ஒர்க் ஆகுது. ஸோ இந்த டைமிங் தான் ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்குது. அதனால் ஏஎஃப்கே பண்ணால் தான் தெரியும். ஸோ அதனால் வெயிட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லூட்டு. ஸோ ஸோ அந்த மேலே கட்டிகிட்டு இருந்தேன்ல. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாப்ஸ்லாம் ஸ்பான் ஆகி கொஞ்சம் இதெல்லாம் இதெல்லாம் வந்தது. ஸோ அந்த கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து என்ன லூட்டு வந்தது அப்படின்னா இதான் வந்துருந்தது. ஸோ இதெல்லாம் நம்மளுது. ஸோ இதுதான் வந்து அந்த மாப்பாமோட லூட்டு. ஸோ ஆல்ரெடி எவ்வளோ இருந்தது. ஸோ அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் வந்துமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இனிமேட்டு ஏஎஃப்கே பண்ணால் நிறைய வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அது ஏஎஃப்கே பண்ணால் தான் தெரியும். ஸோ இதுக்கு மேலே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டனை வந்து ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறதுக்கு மட்டும் ஒரு செஸ் தேவைப்படும். ஸோ அது மட்டும் நம்ம கீழே வச்சுட்டு இதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் உடச்சிடலாம். ஸோ அதுக்கப்புறம் அது முடிச்சாச்சு. ஸோ அவ்வளோதான் கைஸ் மாப்பாம். ஸோ மாப்பாம் வந்து பக்காவாக முடிச்சாச்சு. ஸோ அதோட லூட்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி ஏஎஃப்கே பண்ணிட்டு உங்களுக்கு நான் நாளைக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து சர்வரில் பார்த்தீங்கன்னா ஜஸ்டா பீப்ரோ இருக்கார். ஸோ அவர்கிட்ட போயிட்டு வில்லேஜஸ் என்ன கதான்னு போய் கேட்போம். அடிக்கலை 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 அடிக்கலை. சரி ப்ரோ நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன்? ரெண்டு வில்லேஜஸ் கொண்டு வா. ஆமா வில்லேஜஸ் கொண்டு வாங்கன்னு. சரி அதுக்கு இது போட்டீங்க காபல் ஸ்டோன் சொல்லி போட்டுருந்தீங்க ஹிண்ட். ஆமா ஒரு காபல் ஸ்டோன் இந்த இருந்தது. அதான் இப்போ டைரக்டா இருக்கு. சரி இதை உடச்சு இதுக்குள்ள போனா ஒரே ஒரு வில்லேஜர் தானே இருக்கான். இன்னொருவர் எங்கே? இது கம்போஸ்டருக்குள்ள எங்கயா போயிருப்பான். கம்போஸ்டர் பெட் பெட் கடியில இருக்கான்னு நினைக்கிறேன். பாருங்க பெட் கடியில என்ன விளாடுறீங்களா? வேர் இஸ் மை அனதர் வில்லேஜர் டெல் மீ. சின்ன தப்பு நடந்துருச்சு. என்ன பண்ணீங்க? ஓ ரேஜ் பேபி வில்லேஜர் வச்சிருந்தேன். ஆ சரி சரி அவன் வளர்ந்து செத்து போயிட்டானோ? சைல்ட் குட் போன் தெரியல காணோம். எப்படி ப்ரோ காணாம போயிருப்பான்? இது ஒரு மிஸ்டரியாவே இருக்கே. இவர இவர திருடி இருப்பாரா மிஸ்டர் ரேஜ்? வாய்ப்பு இருக்கு. ஆஹா புக் வேணுமான்னு பாருங்க. நீ எதை தூக்கி போடுறது? சரி இந்தாங்க நெதர் ராக் வச்சிங்க. ஏய் நாக் பேக் 2 இருக்கு ப்ரோ அதில். வாவ்
உங்களுக்கு நாக் பேக் வேணானா எனக்கு லாயல்டி கொடுங்க நான் ஆனா வச்சிக்கிறேன் ரெண்டு ஒரே ஒரே இத தான வரும் ஆமா உங்களுக்கு வேணும்னா வச்சிங்க இல்ல எனக்கு கொடுத்துருங்க இல்ல انا வேண்டா சும்மா கொடுக்க மாட்டேன் விலைக்கு தான் இவ்வளவு சரிங்க சரி ஓகே ஓகே எவ்வளோ 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 இருங்க இருங்க எவ்வளோ இருங்க 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 என்ன கணக்கு போட போறீங்களா இல்லை இந்த செஸ்ட்டுக்குள்ள நான் வைக்கிறேன் உங்களுக்கு அது ஓகேனா எனக்கு அது கொடுத்துருங்க ஓகே இந்த புக்கு வந்து இங்கே இருக்கு இந்த புக்குக்கு இது ஈக்குவலாக வந்து நான் வந்து இது தரேன் ஏ வேணானா வேணானா வேணான்னு சொல்லுங்க சரி இது என்ன ப்ரோ சரி இருங்க நான் போய் டைமண்ட் எடுத்து வரேன் ப்ரோ நீங்க கேட்ட மாதிரியே நான் வந்து டைமண்ட் பிளாக் எடுத்து வரேன் ப்ரோ டைமண்ட் பிளாக் ஐயோ நீங்க பாத்துட்டீங்க ஐயோ என்னது ஐயோ பார்க்கலையா நான் அந்த வேலை சரி என்னது இதெல்லாம் நீங்க வேணான்ட்டீங்க அதனால இதை விட்டுருவோம் ஓரமா வச்சிருவோம் டைமண்ட் பிளாக் தாங்க ஓகேயா சரி ஓகே இது ஓகேயா அட என்ன நீ டைமண்ட் தாங்க சரி ரைட் என்ன இப்படி ஏமாத்துறீங்க இந்த மூணு டைமண்ட் வந்து இதுக்கு இந்த இது வெச்சிங்க புக்குக்கு மூணு டைமண்ட் போதுமா ஆ போதும் தாராளமா போதும் தாராளமா பெரிய நான் பெரிய அமௌண்ட் கொடுத்துட்டனோ Thank you ப்ரோ எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா புக் எடுக்க ஃபிஷிங் பண்ணேன் அப்படியே ஃபிஷிங் பண்ணேன் அப்ப உங்களுக்கு குடுக்கலாம் ப்ரோ ஓகே பை 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 நீங்க ஒரு ஜென்டில்மேன் ப்ரோ நீங்க அந்த வில்லேஜர் மட்டும் கொடுத்துர்க்கேன் உங்களுக்கு 5 டைமண்ட் சி 3 டைமண்ட் அனுப்பி விட்டுறேன் 5 டைமண்ட் பை 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 ஓகே இந்த எபிசோட்ல வந்து எப்படியோ நம்ம மாஃபாமா கட்டி முடிச்சாச்சு சோ கடைசில எப்படியோ வந்து முடிச்சிட்டோம் சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் ஆன்லைன்ல இருக்காங்க சர்வர்ல ஸோ இந்த எபிசோட் அவ்வளோதான் வேஸ்ட் நம்ம வந்து எப்படியோ வந்து மாஃபார்ம் கட்டி பிடிச்சாச்சு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கோ நம்புறேன் ஸோ பிடிச்சது லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணுறேன் மறக்காமல் விசார்க்ராஃப்ட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை